2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய தலைமை பதவியை நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அண்ணாமலை மீது தொடர்ந்து தமிழ்நாடு பிஜேபியில் ஒரு சர்ச்சைகள் ஏற்பட்டு வருவதால் பிஜேபியுடைய தலைமையை அண்ணாமலையை மாற்றுவதற்கு முன்பாகவே தானாக ராஜினாமா செய்வதாக பேசியிருக்கார். இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பாஜக தனித்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, அண்ணாமலை என்றவர் வந்து இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏதோ பேசுகிறாரு. ஆனால் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்க அவரால் வந்து வளர்றதே கஷ்டம். அவர் வந்து கட்சியில் வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு தெரில. ஆனால் வந்து தேவையில்லாத வீண் பேச்சு தான் தேவையில்லாத நிறைய பேசுகிறாரு. ஆனால் அதிமுக கூட்டணி இருந்தால் தான் அவர் வந்து முன்னேற முடியும். அது வேணால் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், உறுதியாக சொல்லுவோம். அது அதிமுக ஆட்சி இல்லாமல் அவர் எப்படி வர முடியும்? வந்து அது நடைமுறை சாத்திங்கிறதில்ல வந்துல அதிமுக இருந்தால் தான் அது வந்து வரும். அப்போ தான் ஒரு கட்சி பேர் இருக்கும், ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க வந்து 2024 ஏஐடிஎம்கேவோட சேர்ந்து தான் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு என் நம்பிக்கை. கூட்டணி வச்சுருந்தா நான் இது பண்ண மாட்டேங்குன்னு சொல்கிறாருல்ல, பண்ணிட்டோம். பட் எனக்கு என்னமோ அவருக்கு ஹோப் இல்லைன்னு தான் எனக்கு இது வரைக்கும் தோணுது. கூட்டணி வச்சாலுமே வந்துட்டு ஜெயிக்க மாட்டார்ன்னு தான் தோணுது. அவர் அண்ணாமலை வந்துட்டு அதிமுக கூட்டணி வச்சாலுமே எனக்கு வந்துட்டு அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஸோ அது என்னோடய பிரதிபலிப்பு கண்டிப்பாக. ஏன்னா அவர் நானே என்ன ரெண்டு மூணு இடத்துல அவர் நேராக பார்த்துருக்கேன். லைக் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதோ பண்ணோன்ட்டு பண்ணுவார். அது ஆனால் அந்த இடத்துக்கு அது வாண்டடே இல்லை. அதுவே வந்து ஒரு நம்ம அப்துல் கலாம் ஐயா பண்ணார்னாக்கா அதில் ஒரு ரீச் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் அது பண்ணுறதாக்கா வந்துட்டு அது தேவையில்லைன்ட்டு அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு இவர் ஏதோ செல்ஃப் இதுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நாமளே ஒரு ஹியூமனிட்டியாக வந்து பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. அழகாக போட்டோம், இதனால் யாருக்கு இந்த இழப்பு இருக்குது? மக்களுக்கு இந்த இழப்பு இருக்கா? அவர் போகிறதுனால அவர் போகிறதால மக்களுக்கு இந்த இழப்பு இருக்கா? நீங்கள் போயிட்டீங்க, நாங்கள் ஐயா எங்களால் வாழ முடியாத மாதிரி மக்கள்னு சொல்கிறாங்களா? ஏன்னா அதுவும் கிடையாது இல்லை, கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் வச்சுக்க. நீங்கள் என்ன, யார் வந்தாலும் மக்கள் நம்பி தான் வருவான், மக்களை மதிக்க மாட்டான், மக்களுக்கு நன்மை செய்ய போகிறது கிடையாது. அண்ணாமலை சொன்னாராம், அது அவருடைய கருத்தை தவிர அவரால் வந்து பிஜேபியினால் தமிழ்நாட்டில் வரவே முடியாது. கேட்டிங்களா? அதிமுக இல்லை, அதிமுகவும் வர முடியாது, பிஜேபியும் வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு ரெண்டு பேரும் செயல்படுமே சரியில்லை. மக்களை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கா தவிர, மக்களுக்கு துன்புறுத்துகிற மாதிரி தான் இருக்கா தவிர, மக்கள் நல்லக்காக அவங்க பாடுபடுற மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்களுக்காக அவங்க அரசியல், அவங்களுக்காக இவங்க அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களுக்கு தொண்டு பயணம் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. பரமசிவன் கழுத்தில் இருக்கார் அவர், அதனால் அவர் வந்து என்ன வேணால் பேசுவார். அதனால் வந்துட்டு அவர் இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து கீழே ஓடிச்சுன்னா அடிப்பாங்க, பரமசிவன் கழுத்தில் இருந்தால் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே தான் அவர், வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறதோட சரிங்க, அதெல்லாம் செய்ய மாட்டார் கண்டிப்பாக. அண்ணாதிமுக எல்லாம் அவர் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அண்ணாதிமுக பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, அண்ணாதிமுகலாம் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஏன்னா பெரிய சரியான தலைமை இல்லை அண்ணாதிமுகவுக்கு. ஜெயலலிதம்மா மாதிரி தலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி இவங்களாம் யாரும் பேசுகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆள் கிடையாது. ஆனால் வந்து அதோடய நேரம் இன்னமும் இருந்தாலும் எடப்பாடி ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, பார்ப்போம் அவருடைய இதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க வந்து அதை அதிமுக பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது பேஸ் பண்ணால் வரவே முடியாது கண்டிப்பாக. திமுக அவங்க ஒத்து வர மாட்டாங்க, அதிமுக பேஸ் பண்ணி தான் வருவாங்க கண்டிப்பாக. எப்பயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேறு எந்த ஒரு கட்சியும் வராதுங்க, இனியும் வராது, இனியும் எப்பயும் வராது. ஒன்று திமுக இல்லை அண்ணாதிமுக, ரெண்டு தான் வரும். அதை யாராவது கூட்டணியில் பேஸ் பண்ணி வேணால் நிற்கலாமே தவிர, அதுலேயும் ஒரு சீட் ரெண்டு சீட் தான் கிடைக்கும், இல்லைனா சான்ஸே கிடையாது. இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இந்த சைடு. இல்லை எப்படி ஜெயித்தாலும் எப்படி நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டெவலப்மெண்ட்டு ஒன்றுமே இல்லையே பிரதர். எதுவும் ஸோ இப்போதைக்கு டிஎம்கே பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஓரளவுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் போனால் தான் தெரியும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது. வாய்ப்பே கிடையாது, இப்போ இப்போ பேசுவாங்க. ஸோ பின்னாடி அது அந்த டயத்தில் தான் அவர் எப்படி பேசுகிறாரு என்னென்னு பார்த்தா தெரியும். அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, சும்மா பேச்சு மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் செயல்பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா பேச்சு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே பற்றி அவர் வந்து பேசுகிறதுக்கு தகுதியே இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ டிஎம்கே வந்து அவங்களோட இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அவங்களோட வந்து அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் பெருசாக அண்ணாமலையை பற்றி கண்டுக்கிறவும் இல்லை, யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. இவர் பாட்டில் பேசிட்டு அவர் பாட்டில் பேசிகிட்டே போகட்டும், அவர் ஏதாவது செயல்படுத்தணும்னு நினச்சா அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கட்டும், என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம். 2024 பார்க்கலாம், அந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது ப்ரோ, பிஜேபி வந்துட்டு தனித்து நின்ற வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஏடிஎம்கேவோட இருந்தால் ஓகே ஓரளவுக்கு இது பண்ணலாமே தவிர வாய்ப்பே கிடையாது ப்ரோ.
ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி வராதுங்க, இல்லை அவங்க இந்துத்துவ கொள்கை ஃபுல்லாக பின்பற்றுறாங்க, அது வந்து மக்களுக்கு சரிப்படாது. எல்லாம் இங்கே ஒற்றுமையாக வளரும், இந்த கலாச்சாரத்தில் வந்து தனியாகிட்டு வந்தாக்கா மதவாதமாக பிரிக்கிறாங்க, அது ஜனங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. திராவிட கட்சிக்கு கூட கூட்டு சேர்ந்து தான் வர முடியும், தவிர தனிப்பட்ட முறையில் வர முடியாது. இது கன்வர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, இது வரைக்கும் நம்ம கன்வர்ஷன் அது அபிமானம் வேறு, நம்ம பிடிச்சிருக்குன்றது வேறு, ஃபர்தராக அது ஆள தகுந்த ஆளுமைங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லையா. அது எப்படி எப்படி பார்க்குறதுனா, இப்போது நம்ம அந்தளவுக்கு நம்ம இன்னும் அதை டிசைட் பண்ணுற மாதிரி வருதான்னு தெரியல. அது இது இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவர் பேசியிருக்கலாம், 2024 எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுக வலுவாக இருக்கனால அவர் அப்படி பேசலாம். இப்போ பிஜேபி திமுகன்ற மாதிரி ஆயிடுச்சு, அதிமுக இல்லைன்ற மாதிரி தலைமை வந்து மொத்தமாக எடப்பாடி இது அவர்கிட்ட போயிடுச்சு, அதனால் மேபி அவர் அப்படி சொல்லலாம். நமக்கு தெரியாது, நமக்கு எப்போவுமே தமிழ்நாடுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான். அவர் இன்றைக்கி நிலவரத்துக்கு அப்படி சொல்லலாம், 2024 எப்படி வேணாலும் இருக்கும். வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை வந்து சொல்கிறதுக்குலாம் வெறும் பொய் தான் சரிங்களா. அவர் எதை சொன்னாலும் வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து பொய் சொல்கிறாரு. அவர் பின்னாடி வந்து அவர் கொஞ்சம் ஒரு இதாக எடுத்து மாட்டிக்கிறாரு சரிங்களா. அது பேச்செல்லாம் நம்ப முடியாது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மக்களுக்கு அவங்களுக்கு என்னான அடிப்படை தேவை அதை வந்து பார்க்க மாட்றாங்க ஓகேவா. மத்திய அரசு அவங்க தான் படுறாங்க, கேஸ் சிலிண்டர் வேலை எல்லாம், பால் வேலை எல்லாம் வந்து ஏற்றி அவங்களே ஏற்றிட்டாங்க ஓகேவா. அவங்களே ஏற்றிட்டு இப்போ வந்து எப்படி யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு அரசு மேலே வைக்கிறாங்க ஓகேவா. எல்லாம் அவங்களே பண்ணிவிட்டு சரிங்களா. இப்போ தமிழ்நாடு குற்றம் வச்சுட்டா அந்த பேச்சு எல்லாம் பொய் தான், அவர் வாயை திறந்தாலே பொய் வார்த்தை தான் சரிங்களா. என்ன அவர் பேச்சை வந்து சொல்லுவார், ஆனால் வந்து பின்னாடி வந்து அவங்க வந்து திரும்பி நான் வந்து இதை சமாதானம் பண்ணிக்கிறோம் அதிமுக கூட அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் பேச்சு நம்ப முடியாது, வாயை திறந்தாலும் பொய் வார்த்தை தான் சொல்கிறார். மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்தார்னா பொறுப்பு அறிஞ்சு நடந்துக்கிறவர் தான் தலைவர். இவர் பொறுப்பு இல்லாமல் அவருக்காகவே அவர் தலைவராகவே அவரே நினச்சிட்ருக்கிறாரு. அந்த செயல்பட வந்து கண்டிக்கத்தக்கது நல்லது கிடையாது அண்ணாமலை. ஏன்னா மக்களோட இணைஞ்சு மக்களுக்காக சேவை பண்ணுமே தவிர தன் கட்சியை வளர்க்குற கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லி மக்களுக்கு அராஜகம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, வாங்கவே முடியாது அவங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்துக்கிட்டு இரண்டு பெரிய கட்சிகள்லாம் ஆண்டுகிட்டு இருக்குது. காங்கிரஸை உரம் கட்டியாச்சு, அதிமுக திமுக தான். இப்போ வந்து இவங்களுடைய பலம் வந்து சரி கிடையாது. அனைத்து இந்திய ஜனதாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் வந்து சரி கிடையாது. ஏன்னா பன்னீர் பக்கமும் பழனிசாமி ஒரு பக்கமும் இருந்துக்கிட்டு நாட்டையே ஏன்னா இவங்க தான் அந்த கட்சி ஆரம்பித்தவங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே ஓசிக்கு வந்த பசங்க தான், ஓசிக்கு வந்த பசங்க தான். தவிர அவன் சொந்தமாக கட்சி அதை ஆரம்பிக்க கிடையாது. ஏன்னா காலில் உளுந்து ஒருத்தன் வாங்கினா இன்னொருத்தன் காலில் உளுந்து வெளில போனவன், அதனால் அவங்களால ஒன்றும் செயல்பட முடியாது. அதனால் இவங்க பலமாக இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பலமாக இருக்கிறாங்க, அதான் உண்மை. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் தன் பொறுப்பு அறிந்து மக்களுக்கு சேவை பண்ணுமே தவிர சொல்லளவில் இருக்கக்கூடாது. சீரில் மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க கூட. அதுக்கு நம்ம எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது, நடுநிலையாக இருக்க நம்ம உழைக்கிறது தான் நம்ம சாப்பிட முடியும், அதான் உண்மை. என்ன சொல்கிறீங்க, அதை நினைந்தால் நம்ம சொல்கிறோம் நம்ம அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. இல்லைங்க, அவர் வந்து எப்படின்னா உள்ளே பின்னடிந்து பேச வைக்கிறாங்க, அவராக பேச முடியாதுங்க. இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு ஏதாவது பவர் இருந்தால் நான் பேச முடியும், பவர்லாம் ஒன்றும் பேச முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயமும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும், அதை யார் யாரை வச்சு பண்ணாங்க பண்ணுறாங்க அவ்வளோதான். அதனால் பின்னாடி வந்து யாரோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, இவர் ஒரு டிவி அவ்வளோதான், பின்னாடி அப்டேட் பண்ணுறாங்க. களத்தில் இறங்குறவன் வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்க மாட்டான், சைலண்ட்டாக வந்துட்டு அவனோட வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் உதயநிதியிட்ட கேளுங்களேன், அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் அவர் ப்ரெஸ் மீட் ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுகிறாரு என்னெல்லாம் அவர் கண்டுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதியை. ஸோ அதில் பாருங்கள், அவரே வந்து பெருசாக அதெல்லாம் கண்டுக்கலை. அவருக்கு என்ன அவருக்கு கொடுத்துருக்க பொறுப்பை வந்து அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அது மாதிரி இவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வந்து தனிமையாக அது வந்து தனித்து அவருக்கு என்ன அவரால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரோ என்னமோ ப்ரூவ் பண்ணால் மக்களே அவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கும். ஏன்னா அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தான், அகில இந்தியாவில் தனியாக அவங்க ஒரு டிசைட் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு தான் அவர் முடிவு பண்ண முடியும். இவர் தன்னிச்சே எதுவும் செய்ய முடியாது, இவர் சொந்த கருத்து சொல்கிறார் அவள் தான். ஓவராலாக பார்த்தா கொங்கு சைடு அவங்க எப்போவும் இப்போ ரீசண்டாக வந்த அந்த சைடு வேணால் ஓரளவுக்கு ஒரு சீட்டை எடுக்கலாம். ஓவரால் மெஜாரிட்டி பார்த்தோன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வாய்ப்பில். இல்லை இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் ஒரு எம்எல்ஏ அந்த சட்டமன்றத்துலேருந்து கொஞ்சம் அவங்களோட ஆக்குபேஷன் இல்லை, ஒரு டையப் வச்சு ஒரு கட்சியோடு சேர்ந்து தான் அவங்க இன்னும் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் ஓரளவு அவங்க கொஞ்சம் பிஜேபிங்கிறது ஒரு பாமர மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இப்போ உடனே அவங்க ஏடிஎம்கேயோட விலகினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி. அதிமுக கூட்டணி வைப்பாங்க, ஏன்னா அதிமுகலாம் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது அவர் அவங்களால.
ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கவுன்சிலர் இதாச்சும் ஒரு ஒரு எத்தனை ஓட்டு வாங்கினார் யார் எச்ஏராஜன் என்னண்ணா எத்தனை ஓட்டு வாங்கினார் சரிங்களா 4 ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் இதில் அவரு இதில் தொகுதியில் அதெல்லாம் சும்மா அதெல்லாம்